வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது கிரகணம் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை பற்றி நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த சந்திர கிரகணம் என்றைக்கு ஏற்படுகிறது, எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, யார் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விதிகள் என்ன போன்ற முழு விவரங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் 180 டிகிரியில் இருக்கும்போது அதோட நடுப்பகுதியில் பூமி இருக்கக்கூடிய காலம். அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன், இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் நடு சென்ட்ரல் பிளேஸில் வந்து பூமி இருக்கும். அந்த நாளன்று தான் வந்து சந்திர கிரகணம் ஏற்படும், அதாவது பௌர்ணமி அன்று. இப்போ இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து சந்திரன் மேலே படாமல் இந்த பூமி வந்து மறைச்சிக்கிட்டு அந்த சந்திரனுடைய அதாவது வெளிச்சம், அதாவது பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா முழு வெளிச்சமாக நமக்கு இருக்கும். அதனுடைய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமி மேலே பட்டு சந்திரன் மேலே படாது, மறைச்சி இருளை ஏற்படுத்திடும். அன்று தான் வந்து சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அதாவது 16/7/2019 நள்ளிரவு, அதாவது பார்த்திங்கன்னா விடிந்தால் 17/7/2019 16ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 1:30 ஆரம்பித்து விடியற்காலை 4:30 வரை இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது 1:30 ஆரம்பித்து 4:30 வரை அந்த முடிஞ்சிடும், 3 மணி நேரம் இந்த சந்திர கிரகணத்தோட காலங்கள். இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா இரவில் ஏற்படக்கூடிய காரணத்தினால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை அன்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது இரவு சமைத்த உணவுகளை வந்து அடுத்த நாள் புதன்கிழமை வைத்து உண்ணக்கூடாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து அந்த நச்சுத்தன்மையாக இருக்கும். அந்த அன்னைக்கு சந்திர கிரகணம் அன்று அது பூமி மேலே படக்கூடிய காரணத்தினால வந்து அந்த நச்சுத்தன்மையை வந்து உணவில் கலக்கிறனால அது விஷமாக மாறக்கூடிய வாய்ப்புகள், உடல் கெட்டுப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரவு சமைத்த உணவுகளை வந்து மறுநாள் வச்சு உண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அதாவது புளி, உப்பு, அரிசி பொருள், உணவு தானியப் பொருள், தண்ணீர் குடிநீர், தண்ணி டேங்க், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருள்லாம், அதாவது சமைக்காத பொருள்கள்லாம் வச்சுருப்பீங்க, அதில் எல்லாம் வந்து தர்ப்பப்பிள்ளை போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து அதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை கவனிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில், அதாவது புதன்கிழமை காலையில் வீடை சுத்தம் பண்ணி, அதாவது நீங்கள் வந்து எப்போதும் வழிபடுற மாதிரிக்க கடவுள் வழிபாட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சந்திர கிரகணத்தை அன்று பார்த்திங்க அப்படின்னா உத்திரட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். எனவே இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திரடம், இந்த நட்சத்திரக்காரர்களும் பூராடம், திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த சந்திர கிரகணத்தை அன்று இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூராடம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இரவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களை வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க, தொடாதீங்க, அந்த இரவு வந்து தொடவே வேணாம். அதே மாதிரி உணவை வந்து முன்னால் எடுத்துக்கோங்க, லேட்டாக வந்து எடுக்க வேணாம், முன்னாலே உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா ஏன் அந்த அதாவது ஆயுதங்கள், அதாவது அந்த காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களை வந்து தொடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து நச்சுத்தன்மையாக வரக்கூடியனால நம்ம அந்தனை கிரகணம் என்று காயங்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த புண் ஆறாது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூர்மையான ஆயுதங்களை தொடாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சந்திர கிரகணம் அன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது கூர்மையான எந்த ஒரு ஆயுதங்களையும் தொடக்கூடாது, பொருள்களை தொடக்கூடாது, அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் பெண் சேர்க்கை வந்து அன்று வந்து கூடாது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா
அதனால் பிறக்கக்கூடிய கரு உருவாகக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஊனம் குறையுள்ள குழந்தைகளாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் ஆண் பெண் சேர்க்கை வந்து அன்று இரவு வந்து கூடாது. நன்றி.